என்ன இப்படி குண்டாயிட்ட? லாக்டவுன்ல எக்கச்சக்கமா தீனியா? என்ன நீ குள்ளமா இருக்கிறதுனால தான் இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை. குள்ளம் கூட அப்படிலாம் சொல்றது எல்லாருக்குமே கல்யாண பொண்ணு மாப்பிள்ளனா சூர்யா ஜோதிகா மாதிரி அப்படி ஒரு ஆப்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாப்பிள்ள என்ன இவ்வளோ கருப்பா இருக்கான், பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கு, கிளியை வளர்த்து பூனகையில் கொடுத்த மாதிரில இருக்கு அப்படிம்பாங்க. இனிமே யாரையாவது குண்டு சொட்டை மொட்டை குள்ளம் புலிக்குச்சி அப்படிலாம் ஒரு போலியான அளவுகோலை வச்சுக்கிட்டு சுட்டி காட்டி உருவ கேலி செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனைகளாக இருப்பாங்க. பொறாமைனால அடுத்தவங்களை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையே இருக்காது அவங்களுக்கு. ஸோ யாரும் எப்படி இருக்கீங்க? இன்னையிலேருந்து ஒரு ஸ்பெஷலாக இன்றைய சிந்தனை அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் வாரம் ஒரு விஷயம் பற்றி பேசலான்னு இருக்கேன். இந்த சமூகத்துக்கு நல்லது சொல்கிற மாதிரி தான் ஒரு 27 வருஷம் கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நானும் இதை பற்றிலாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு தகுதி இருக்குதுன்னு நினச்சி பேசுகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க மறக்காமல். என்னுடைய கோலம் பாட்டி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல் தரம் இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தால் சரி. இப்போது டாபிக் என்னன்னு பார்ப்போமா? அதாவது பாடி ஷேமிங் அப்படிம்பாங்க இங்கிலீஷில், தமிழில் வந்து உருவ கேலி அப்படிங்கிறது. இது காலங்காலமாக நம்ம ஊரில் நடந்துட்டு தான் இருக்குது இந்த மாதிரி உருவ கேலி இல்லைங்களா? அதாவது ஒருத்தர் ரொம்ப நாள் கழித்து தெருவில் மீட் பண்ணுறோன்னு வைங்க, சடனாக என்ன இப்படி குண்டாயிட்ட, லாக்டவுனில் எக்கச்சக்கமாக தீனியா அப்படின்னு சிலர் பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க குண்டாயிட்டதை குத்தி காட்டி ஒரு சீப் த்ரில் அதில் கிடைக்கும் அவங்களுக்கு, ஒரு சந்தோஷம், ஒரு குறுகின சந்தோஷம். அப்படி கேட்டு உடனே எதிர்க்க இருக்கிறவங்களோட ஈகோவை ஒரு குத்து குத்திடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குள்ளமாக இருக்கிறது, குள்ளமாக இருக்கிறது நம்ம தப்பா, கடவுள் கொடுத்த ஜீன். ஒரு சிலர் குள்ளமாக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப உயரமாக இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன நீ குள்ளமாக இருக்கிறதுனால தான் இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை, குள்ளம் கூட அப்படிலாம் சொல்கிறது. குள்ளமாக இருக்கிறது அவங்களுடைய தப்பா? இதில் என்ன ஒரு சந்தோஷம் குள்ளம் குள்ளம்னு சொல்கிறதுல? இப்படி ஒரு சிலர் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு சிலருக்கு முடி எல்லாம் கொட்டி கொஞ்சம் சொட்டையாக இருக்கும் முன்னாடி, அது அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. உடனே என்ன இந்த பொண்ணுக்கு இப்போவே இப்படி சொட்டையாக போச்சு அப்படின்னு ஒரு குத்து குத்துவாங்க. இதுலேயும் ஒரு சீற்றல் இல்லைங்களா? சரி அதை விடுங்க, பசங்க இளவட்ட பசங்க சிலரை பார்த்து என்னடா இப்போவே கிரவுண்டு வாங்கிட்ட முன்னாடி சொட்டையாயிடுச்சு, உனக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க. கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஒரு டீஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, ஆனால் அது 4 பேர் முன்னாடி அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது உருவ கேலி பண்ணுறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியறதே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்கள், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னு வைங்க, எல்லாருக்குமே கல்யாண பொண்ணு மாப்பிள்ளனா சூர்யா ஜோதிகா மாதிரி அப்படி ஒரு ஆப்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஆப்டுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது, அழகுன்னா என்ன அப்படின்றதே தெரியாமல் ஒரு அளவுகோலோடையே பேசுறது, தனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள அழகுன்னா இதுதான், வெள்ளையாக இருந்தால் அழகு, கருப்பாக இருந்தால் அழகு இல்லை, இப்படிலாம் ஒரு அளவுகோல் நம்மளுக்குள்ளே நம்ம வச்சுக்கிறோம் வாழ்க்கையில். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாப்பிள்ள என்ன இவ்வளோ கருப்பாக இருக்கான், பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது, கிளியை வளர்த்து பூனகையில் கொடுத்த மாதிரியில் இருக்குது அப்படிம்பாங்க. என்னத்துக்கு எதை சம்பந்தப்படுத்துகிறோம் பாருங்கள், கருப்பாக இருக்கிறது அந்த பொண்ணு விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிறா, இவங்களுக்கு என்ன வந்தது? இதெல்லாம் பார்த்தா சில சமயம் எனக்கு எரிச்சலாக கூட வரும். இதெல்லாம் கூட விடுங்க, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைய பார்த்து அட 4 மாதம் முன்னாடி பார்த்தேன் கையின்னு மூக்கெல்லாம் ஒழுகிட்டு ஒரு மாதிரி இருந்தது, இப்போ நல்லா கலர் கொடுத்துருக்கானே அப்படிம்பாங்க. அந்த குழந்தைக்கு என்ன சிக்னஸோ, அதை எப்படிலாம் அவங்க அம்மா பாராட்டி சீராட்டி இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தையாக கொண்டு வந்திருக்காங்களோ யாருக்கு தெரியும்? அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னத்தையாவது இப்படி பேசி அடுத்தவங்களுடைய ஈகோவை கில் பண்ணுறது. அதாவது சமூகத்தில் நமக்குன்னு ஒரு சில விதிமுறைகளை நம்மளே போட்டிருக்கோம், இந்த சமூகமே போட்டுருச்சு அந்த மாதிரி ஒரு அளவுகோல். என்னன்னு கேட்குறீங்களா? முடினா இப்படி இருக்கணும், ஆள்னா இப்படி தான் அழகாக இருக்கணும், இவ்வளோ குண்டாக இருக்கணும், இவ்வளவு தான் பருமனாக இருக்கணும், உயரம்னா இந்த அளவில் தான் உயரம் இருக்கணும், பெண்ணுனா இப்படி உயரம் இருக்கணும், ஆணுன்னா இப்படி உயரம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு நாமே சில குறைநிறைகளுக்கெல்லாம் அளவுகோல் வச்சுக்கிட்டோம், இந்த சமுதாயமே வச்சிருச்சு அந்த மாதிரி. ஸோ என்ன பண்ணலாம், கரிசனமாக கேட்குற மாதிரி இந்த மாதிரி அளவு குறைகளெல்லாம் நிறை குறைகளெல்லாம் டக்கு 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 டக்குன்னு மக்கள் வந்து கேட்டு நம்மளை பாடாப்படுத்திடுறாங்க.
ஒருத்தரோட உருவ அமைப்பு இல்லை அவங்க உருவத்தை பார்த்த உடனே இப்படி கிண்டல் பண்ணுறத நிறைய பேர் ஃபன்னாக நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நாக்குக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கிறதே இல்லை இல்லையா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அவங்கவுங்க முதுகில் 1008 குறை இருந்தாலும் அடுத்தவங்களை இந்த மாதிரி சீப் அளவுகோல்கள் வச்சு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு அடுத்தவங்கள டாலரேட்டே பண்ண முடியாமல், தாங்கவே முடியாமல் தானே ஒரு ஜட்ஜ் போல் முடிவு எடுத்து அடுத்தவங்களை பற்றி கமெண்ட் பண்ணுறது, இப்படி சொன்ன உடனே அவங்கள தரம் தாழ்த்தி போ பேசுகிறதா ஒரு மனசுக்குள்ளே ஒரு சீப் த்ரில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரும். ஒரு போலியான சந்தோஷம் தான் வச்சுக்கோங்களேன். இப்படி பேசுகிறவங்கள பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் புறம் பேசுகிறவங்களாக இருப்பாங்க. பொறாமையினால் அடுத்தவங்களை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையே இருக்காது அவங்களுக்கு. இப்படிப்பட்டவங்களை நம்ம அடையாளம் காண கற்றுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி செல்ஃப் ட்ரெயின் ஆன ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலும் கலங்க மாட்டாங்க. நான் இப்படித்தான், நீ என்ன வேணால் கேட்டுக்கோ அப்படின்னு ஒரு மெடிடேட்டிவ் மைண்டோடு இருப்பாங்க அவங்க. இவங்க தான் சரியான ஆட்கள் இந்த மாதிரி ஆட்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு. இப்போ நான் சொட்டை தான், என்ன இப்போ அதனால் அப்படின்னு தைரியமாக திருப்பி கேட்கக்கூடிய மக்கள் இவங்க. சமுதாயத்தை நிச்சயமாக திருத்த முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இவங்களுக்கெல்லாம் இருக்கும். இப்படி பேசுறது தப்புன்னு சொன்னால் மட்டும் அவங்கெல்லாம் கேட்கவா போகிறாங்க. இந்த அவுட் சைட் வேர்ல்டை நிச்சயம் நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நமக்கு என்னென்னு ஒரு கெத்தாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க பாருங்கள், அவங்கள இந்த மாதிரி உருவக்கேலி செஞ்செல்லாம் அசைக்கவே முடியாது. என்ன சொல்கிறீங்க? இதுதான் சரியான அப்ரோச் அண்ட் ஆட்டிடியூட்னு கூட சொல்லலாம். இனிமே யாரையாவது குண்டு, சொட்டை, மொட்டை, குள்ளம், புலிக்குச்சி அப்படிலாம் ஒரு போலியான அளவுகோலை வச்சுக்கிட்டு சுட்டி காட்டி உருவக்கேலி செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசி. இதில் உங்களுக்கு உண்டான உருவக்கேலி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுறீங்களா? எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய கோலம்பாட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் அழுத்தி விட்டுருங்க. அடுத்தடுத்த இன்றைய சிந்தனை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்பாக்ஸில் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.